Hello everyone, today is March 20th and it is the World Storytelling Day. So a very, very happy Storytelling Day to you all. But we have something else which is very special in Talescope. That is because today is Talescope's birthday and we are stepping into the fifth year. This wouldn't have been possible without all your support and trust and the belief that you had in us. So thanks so much from the bottom of my heart. Keep supporting us, okay? என்னடா ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட் இருக்குங்க. உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா? அந்த ட்ரீட்டு ஆஃப்கோர்ஸ் கதை தான். இந்த கதை, திஸ் ஸ்டோரி, ஐம் கோன் டு டெல் இன் தமிழ் பிகாஸ் யூ சி இட்ஸ் மை மதர் டங், தாய்மொழி. தமிழில் சொல்லாமல் எப்படி இல்லையா? பட் இஃப் யூஆர் திங்கிங் இஃப் ஐம் ஐ நாட் கோயிங் டு டெல் எனி ஸ்டோரி இன் இங்கிலீஷ், அஃப்கோர்ஸ் ஐம் கோயிங் டு. யூல் ஜஸ்ட் ஹாவ் டு கீப் வாட்சிங் த டெலிஸ்கோப் பெங்களூர் யூடியூப் சேனல். ஐ ஆம் கோயிங் டு டேக் யூ ஸ்ட்ரைட் அவே டு த ஸ்டோரி. த தீம் ஃபார் திஸ் இயர் இஸ் வாய்ஸ் ஃபூல்ஸ். அண்ட் ஸோ ஹியர் இஸ் திஸ் ஸ்டோரி. மாமா, டே மாமா, வாடா விளையாட போகலாம். அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பயல்களும் நேராக அவன் வீட்டு வாசலில் வந்து கூவிட்டு இருந்தாங்கண்ணா. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த 10 வயசு பையன் இருக்கானே, என்ன சொன்னா? மாமா மாமல்ல, அதெல்லாம் வர முடியாது. எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக எனக்கு கோபாலகிருஷ்ணன்னு பேர் வச்சுருக்காங்க, அதை விட்டுட்டு மாமா மாமாங்கிறாங்க, போடா நான் ஒன்று வரல அப்படின்னு சொன்னோன்னா அந்த பசங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த கோபாலகிருஷ்ணன் இருக்கானே, அவனுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. நேராக அவங்க அம்மா கிட்டே போனாங்கண்ணா. அவங்க அம்மா வந்து ட்ரு 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 ட்ருன்னு வெண்ணையை கடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம். ஏங்கம்மா, எவ்வளோ நல்ல பேர் வச்சுருக்குறாங்க, அப்புறம் என்ன இந்த பசங்கள்லாம் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க? நான் என்னடா பண்ணட்டும், மாங்கா மடையனை தான் சுருக்கி மாமா மாமாங்கிறாங்க. மாங்கா மடையனா, நீயும் என்னம்மா அப்படி கூப்பிடுற? நான் என்னடா பண்ணுறது, நீ தான் கரெக்டாக எல்லாம் தப்பாக பண்ணிட்டு வரையே, அதனால தானே உன்னை அவங்க மாங்கா மடையன்னு கூப்பிடுறாங்க. சரி போகட்டும் போ, என்ன இருந்தாலும் நீ என் கண்ணு அப்படின்னு நல்லா திருஷ்டி கழிச்சுட்டு வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ கண்ணு, நான் போய் சந்தையில் இந்த வெண்ணையெல்லாம் விற்று போட்டுட்டு வரேன்னா அப்படின்னு சொன்னோன்னா கோபாலகிருஷ்ணன் சொன்னானா, இல்லைம்மா இன்றைக்கி நான் தான் சந்தைக்கு போக போகிறேன், நான் சந்தைக்கு போய் நான் இந்த வெண்ணையை விற்றுட்டு வரேன், அப்போ தெரியும் எல்லாருக்கும் யார் மாங்காய் மடையன்னு, எவ்வளோ அருமையாக விற்றுட்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சாமி வேண்டாம் சாமி, சொன்னால் கேளுடா, இதை நான் விற்றுட்டு வந்தால் தான் நம்ம வீட்டில் சோறு, ஸோ அதனால் பெசாய்க்கு இரு, அம்மா போயிட்டு வரேனா நீ சமத்து பிள்ளையா தங்க கட்டியா வீட்டை பார்த்துப்பியாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். மா என்னம்மா, எல்லாரும் தான் என்னை பற்றி நம்பலைன்னா நீங்களும்மா அப்படின்னு கேட்டோன்னே அம்மாவுக்கு மனசே கேட்கலை. ஐயோ பாவம் பிள்ளை, இப்படி சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நான் சில அறிவுரையெல்லாம் சொல்கிறேன், அதையாச்சும் நல்லா காதில் வாங்கிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போப்பா. எங்கம்மா போகணும்? கிழிஞ்சது போ, சந்தைக்கு போகணும்ப்பா. சந்தை எப்படிம்மா இருக்கும்? பெருசாக இருக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிறையா அறிவுரையெல்லாம் சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு கோபாலகிருஷ்ணனும் கையில் அந்த வெண்ணப்பானையை தூக்கிட்டு டிர்ன்னு சந்தைக்கு போனானோ. போகையில் பாட்டு பாடிக்கிட்டே போனான். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு, யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொல்லுதுங்க, கதை இல்லை சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. டொயங்கு டொயங்கு டக்கங் டக்கு டக்குட்டான், டொயங்கு டொயங்கு டக்கங் டக்கு டக்கங் அப்படின்னு போகையில் அங்கே ஒரு பெரிய பாறை வந்துச்சான். அந்த பாறையை பார்த்தோன்னே கோபாலகிருஷ்ணன் சொன்னானா, அட சந்தை வந்துருச்சு போல் இருக்குல்ல. ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்ககிட்ட சந்தை நல்ல பெருசாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டு கோபாலகிருஷ்ணன் நினச்சானா அப்போ இதுதான் சந்தை போல் இருக்கு. பாவம் பையன் அவங்க வீட்டை விட்டு வேற எங்கேயுமே வந்தது இல்லையா, அதனால அவனுக்கு தெரியவும் இல்லை. நேராக அந்த பாறைக்கிட்ட போனானா. ஏய் சந்தா சந்தா, உனக்கு வந்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? வெண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த வெண்ணையை உனக்கு கொடுத்தா நீ எனக்கு காசு கொடுக்குறியா? எங்கள் அம்மா என்னை பற்றி ரொம்ப பெருமைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானா. பாறைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? பாறைன்னா ராக்கு, ROCK ராக் இருக்குல்ல, அதுதான் பாறை. ஆனால் இந்த பாறை பேசுமா? பேசலையே, அப்படியே கும்னு உட்காண்ட்ருந்துச்சு. அதை பார்த்தோன்னா இந்த
இந்த கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னா, எங்க அம்மா சொன்னாங்க சில பேரெல்லாம் உடனே வாங்கிட மாட்டாங்க, கொஞ்சம் ருசி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சாதான் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் உனக்கு இத்திரோண்டு ருசிக்கு தரேன் என்ன அப்படின்னு அவனோட பானையில் இருக்கிற கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அந்த பாறை மேலே அப்படியே போட்டானா. உச்சி வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. உச்சி வெயிலில் பாறை மேலே வெண்ணெயை போட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உருகி போச்சு. வெண்ணெய் உருகி போய் காணாமல் போனோன்னு கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னான், அட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கே, இன்னும் கொஞ்சம் கூட தரட்டுமா அப்படின்னு பாறையை பார்த்து கேட்டானான். ஆனால் அந்த பாறை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கும்முன்னு உட்காண்ட்ருந்துச்சு. அட்டடடா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட நிறைய கொடுத்தா தான் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சரி இந்தாங்க நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வெண்ணெயெல்லாம் அந்த பாறை மேலே அப்பினானா. 5 நிமிஷம் எல்லா வெண்ணையும் உருகி காணாமல் போயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை, எவ்வளோ சீக்கிரம் நான் எல்லாத்தையும் வித்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி பணத்தை கொடுங்க நான் வீட்டுக்கு போகணும், அம்மா வையும் ஆத்தா வையும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பாரு பேசிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னால், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜாஸ்தி பேச மாட்டாங்க கம்மியாக தான் பேசுவாங்க அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் ரொம்ப புத்திசாலி போல் இருக்கு. சரி சரி யோசிச்சு கொடுங்க, பார்த்து போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு சொன்னானா. ஆனால் அந்த பாறை கும்மன்னு உட்காண்ட்ருந்துச்சான். வந்துச்சே பார்க்கலாம் கோபாலகிருஷ்ணனுக்கு கோவம், இப்படி ஒரு குத்து விட்டானா, அப்படி ஒரு குத்து விட்டானா, அப்படி ஒரு குத்து விட்டானா, அவன் கை தான் வலிச்சிச்சு. ஆனால் கடைசியில் ரொம்ப கோவம் தாங்காமல் எட்டி ஒரு உத அந்த பாறையை உதச்சோடனே டிருக்கு 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 டிருக்குன்னு அந்த பாறை உருண்டுட்டு கீழே போயிருச்சான். கீழே போன பாறையை, என்னடா போயிருச்சு பைசா கொடுக்காமல் போயிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்த்தா அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு பானை. அந்த பானையை எடுத்து பார்த்தா எல்லாம் தங்க காசு. அட என்ன இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல சந்தை, கொடுத்துட்டு போயிட்டு பார்த்தியா காசை அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு, இப்போ பார்க்கலாம் எவன் என்னை மாமான்னு கூப்பிடுறான்னு, மாங்காமடையினாமில்ல கோபாலகிருஷ்ணன் கரெக்டாக கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தெரியுமா பாட்டு பாடிக்கிட்டு போனான். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. Hope you enjoyed the story. English story is coming soon. Ta-ta!